தந்தை மகன் துயாவியானவர் பேராலே ஆமென். அன்புக்குரியவர்களே, இன்று தாய் திருஅவை சிலுவையின் யொவ்வான் இவருடைய நினைவு நாளை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றது. ஒரு குரு மற்றும் திரு அவையின் பண்டிதர் இன்றைய இவர் தன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரின் சிலுவையில் அன்பை எத்துணை ஆழமாக அனுபவித்தார் என்றால், அதை பற்றி பல நூல்களையும் எழுதி எவ்வாறு நாம் விசுவாச வாழ்க்கையில் வளரலாம், எவ்வாறு நாம் ஆண்டவரின் அன்பை நம்முடைய வாழ்க்கையில் சுவைக்கலாம் என்று இவர் பல நூல்கள் வழியாக மக்களுக்கு எடுத்து கூறியுள்ளார். இவர் கூறுவது போல, இன்று ஆண்டவருக்கு மிகவும் நோவு தருகின்றது அவருடைய இதயத்துக்கு செயல்பட்ட விழாவினால் செய்யப்பட்ட அந்த காயத்தால் அல்ல, மாறாக அந்த அன்பின் காயத்தை மறந்து வாழ்கின்றது என்று கூறுகின்றார். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போல நம்மை இந்த உலகத்தில் நேசிப்பவர் யாரும் இல்லை. நம்முடைய குடும்பத்தில் இருக்கின்றவர், நம்முடைய நண்பர்கள் யாரும் இல்லை. நமக்காக சிலுவையை சுமந்து தன்னுடைய உயிரை கழித்த ஆண்டவர் அன்பை போல எதுவுமே இல்லை. ஆகவே தான் ஆண்டவர் கூறுகின்றார், ஒரு நண்பனுக்காக தன்னை உயிரையே கையளிப்பதை விட மிக சிறந்த அன்பு யாரிடம் இல்லை என்று. நமக்காக தன்னுடைய உயிரை அர்ப்பணித்த அன்பு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பு. ஆகவே அந்த அன்பு நம்மிடத்திலிருந்து ஒரு பதிலை எதிர்பார்க்கின்றது. நம்முடைய பாவ வாழ்க்கையும் சாப வாழ்க்கையும் விட்டு அந்த அன்பில் நாம் ஒன்றாக வாழ வேண்டும் என்று. இந்த முதலாவது வாசகத்தில் நாம் பார்க்கின்றோம், எவ்வாறு ஆண்டவர் இந்த விண்ணுலகத்தையும் மண்ணுலகத்தையும் படைத்து நம்மை வழி நடத்துகின்ற கடவுள். ஆதாமையும் ஏவாளையும் தன்னுடைய உறவிலும் சாயலும் படைத்தாலும் ஆண்டவரின் உள்ளத்தை அவர் சம்சயித்து ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்தாலும் தன்னுடைய ஒரே மகனை அனுப்பி நம்மை புதிய படைப்பாக மாற்றிய அன்பு தந்தையின் அன்பு. அதுவே இன்றைய நற்செய்தி பகுதியில் ஆண்டவர் கூறுகின்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகை பழைய ஏற்பாட்டில் இரு வாக்கினர் கூறிய அனைத்து வார்த்தைகளையும் நிறைவேற்றுவதற்காக ஆண்டவர் வந்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அவருடைய தொடுதலால் தான் குருடர்கள் பார்க்கின்றார், செவிடர்கள் கேட்கின்றார். பார்ப்பது மற்றும் கேட்பது ஒருவனுக்கு ஒரு வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமானது. பார்வையற்றவர் நாம் பார்வையற்றவராயிருந்தால் நம் நடக்க முடியாது, வழி தெரிய முடியாது. நமக்கு காது கேட்கவில்லை என்றால் நாம் பிறரை அன்பு செய்ய முடியாது, அவருடைய வார்த்தைகளுக்கு நாம் பதிலளிக்க முடியாது. அப்படி என்றால் பார்ப்பது கேட்பது வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமான தேவை. ஆகவே ஆண்டவர் கூறுகின்றார், யோவான் நற்செய்தி 14:6 நான் வாழ்வை கொடுக்க வந்தேன், அதை நிறைவாக கொடுக்க வந்தேன், இதோ உயிரையும் வாழ்வும் உண்மையும் வழியும் வாழ்வையும் உண்மையும் நானே என்று. ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விட நாம் இந்த உலகத்தில் வாழ எந்த வழியும் நமக்கு இல்லை. ஆண்டவர் நம்மை அன்பு செய்த அந்த உண்மையின் முன்பாக எந்த உண்மையும் நிற்பதில்லை. நாம் விண்ணுலகத்துக்கு செல்ல வேண்டிய வழி ஆண்டவராயிருக்கின்றார். ஆகவே நாள்தோறும் அவர் நம்முடைய சிலுவைகளை நாம் சுமந்து ஆண்டவரை பின்தொடர தேவையான ஆற்றலுக்காக ஜெபிப்போம். எல்லாமல் இறைவன் தந்தை மகன் துயாவியானவர் மயாசிரோதிப்பாராக. ஆமென்.